ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்ரீனிவாஸ் கிச்சன். நம்ம கிழங்கா மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேவையான பொருள் பார்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை மூணுத்தையும் அரைச்சி நல்லா வந்து மையாக வச்சுக்கலாம். நல்லா வந்து மையாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாரி மீன் வறுவல் வந்து ஊர் நாட்டு சைடு செய்வாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். எங்கள் பெரியவங்களாம் கூட எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்தமாரி முறை ஒன்று. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும் இந்தமாதிரி மீன் வறுவல். இப்போ வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை மூணுத்தையும் வந்து மையாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு. நான் இவ்வளோ மீனுக்கும் அரை வெங்காயம், நாலு பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு நாலஞ்சு துண்டு கறிவேப்பிலை துண்டு அது மட்டும் தான் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், அரைச்சி ரெடி பண்ணி மசாலா வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்போதான் மசாலா நல்லா ஊறி டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா வந்து பிரட்டி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஆயில் சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நாம் மீன் வறுவல் வந்து லெமன் சேர்த்து பண்ணுவோம், அப்புறம் வந்து புளி சேர்த்து பண்ணுவோம். ரெண்டு மூணு விதம் மீன் வறுவல் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை மூணுமே விழுதாக அரைச்சி சேர்த்து மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வில்லேஜ் சைடு தான் செய்வாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். பாருங்கள், மீன் நல்லா சிறக்கட்டும். மசாலா பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு.
பிரியவே இல்லை. இந்த மாதிரி மசாலா சேர்த்து மீன் வறுத்து பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவள் தான் ரெடி ஆயிடுச்சு கிழங்கா மீன் வறுவல். ரொம்ப சுவையான கிழங்கா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.